September we met. Hi friends, welcome to Tamil Paramariyangal channel. இன்றைக்கி வந்து பசங்களுக்கு பிடிச்ச ஒரு கிட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரான் ஃப்ரை. கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா வந்து இது ஒரு ஸ்நாக் மாதிரி அப்பப்போ எடுத்து எடுத்து சாப்பிட்ருவாங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே. ஸோ கண்டிப்பாக பிடிச்ச ரெசிபி தான் உங்களுக்கு இது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சிம்பிள், ஒரு 5 to 10 minutes தான். மேரினேஷன் மட்டும்தான் அதில் வேலை, வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது வந்து எப்படியும் நம்ம கடையில் வாங்கினோன்னா ஒரு 5-6 piece தான் கிடைக்கும். நம்ம ஒரு பாக்ஸ் வாங்கினோன்னாவே இது வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிறையாவும் இருக்கும். நம்ம செஞ்சு கொடுத்தோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஈஸியான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் தமிழ் பாரம்பரியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. என் சேனல் லிங்க்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் ஃப்ரைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 1/2 kilo ப்ரான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவிட்டு சுடுதண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 4-5 தடவை கழுவி வச்சுருக்கேன். 1/2 kilo ப்ரான்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இந்த ப்ரான்ஸ் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது ஒரு 2 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 teaspoon. ஃபஸ்ட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் கோட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம ட்ரை ஐட்டம்ஸ் கோட் பண்ணலாம். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான், கலர் கொடுக்குங்கிறனால எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1 to 1.5 tablespoon கிட்ட எடுத்துக்கலாம். நான் வந்து 1 tablespoon எடுத்திருக்கேன், ரொம்ப காரம் வேண்டாம் அப்படிங்கிறனால 1 tablespoon எடுத்திருக்கேன். இதனால கலர் கொடுக்கும், அதுக்காக தான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். கரம் மசாலா 1/2 teaspoon. இது கூட 1 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வேணா போட்டுக்கோங்க, வேண்டாம் கேட்டுங்க. வந்து பெப்பர், இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா பெப்பர் சேர்த்துக்கோங்க. இது 1/2 teaspoon. இது கூட உப்பும் சேர்த்துடலாம், இதுக்கு தேவையான உப்பு. இதை வந்து கோட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க ப்ரான்ஸை. அந்த ஸ்ட்ரெயினர் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடும். பார்க்கவே நல்லா ரெட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா இதை மேரினேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது கூட இப்போ ட்ரை ஐட்டம்ஸ் பண்ணிடலாம். இது வந்து அரிசி மாவு, அரிசி மாவு வந்து 1 tablespoon. இது வந்து மைதா மாவு, மைதா மாவு வந்து 1 tablespoon. இது வந்து கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 tablespoon. வேணுன்னா லைம் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நான் அது சேர்க்கல. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக தொளிச்சுக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு மாதிரி பைண்ட் ஆகிறதுக்காக தான், ரொம்ப ஊற்றிடாதீங்க, எல்லாம் சேர்ந்த மாதிரி வர்றதுக்காக தான். போதும், இதுவே நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஸ்லோ பண்ணிவிட்டு 1 piece பொரிச்சிடலாம். ரொம்ப எல்லாத்தையும் முது முதன் போடுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதை வேகத்துக்கு கேப் விட்டுட்டு தள்ளி தள்ளி போட்டுருவோம். ரொம்ப குக் பண்ண வேணாம், 2 பக்கமும் வெந்துருச்சுன்னா போதும். ஏன்னா ப்ரான் ரொம்ப குக் ஆனால் ரப்பர் மாதிரி ஆகிடும். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வந்தோன்னா நம்ம இதை எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் குக் ஆகிடுச்சுன்னா இதை எடுத்துக்கலாம். இப்போ
எல்லாத்தையும் பொரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வேலை தான் அது, ஜஸ்ட் மேரினேஷனுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் இவ்வளோ டார்க்காக வந்தது எனக்கு வந்து நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்தனால தான். நீங்கள் வேணும்னா நார்மல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்குது, ரொம்ப ஸ்பைஸியெல்லாம் நான் சேர்க்கலை. ஏன்னா பாப்பா சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களோட ஸ்பைசினஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா கண்டிப்பாக செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாரம்பரியங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களோட சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய்.